வருஷத்துக்கு முன்னாடியே இடிக்கணும், ஏன்னா மக்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சு. இதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் பெரியார் பஸ்ஸை சுத்தி இந்த மாதிரி நிறைய கட்டிடங்கள் வந்து அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோங்க. இப்போ தான் என்னோட நோட்டீஸ்க்கு வந்துச்சு, நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம், அது நடவடிக்கை உடனே எடுப்போம். ஏற்கனவே இதில் ஒரு கோர்ட் கேஸ் வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால அதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு அதை சம்மந்தமாக உங்களுக்கு சொல்கிறோம். இவங்க ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, அதுதாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம். என்னென்ன இது லைசன்ஸ் வச்சிருக்காங்கன்றது இப்போ அவங்ககிட்ட ஓனரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறோம், விசாரணை நடந்துட்டு இருக்குது, அது முடிஞ்சோடனே சொல்கிறோம். நாங்கள் இப்போ இதே மாதிரி ப்ராப்பர் இல்லாமல் இருக்கக்கூடிய இப்போ நிறைய மகளிர் தான் ஒரு அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்லாத நிலைமையில தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கோம், நம்ம வந்துட்டு முறையாக வந்து பதிவு பண்ண சொல்லி, அது மாதிரி எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, பதிவு பண்ணாமல் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அடுத்த என்ன மாதிரி வார்னிங் கொடுக்கும், பதிவு பண்ணலன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. திரும்ப ஒரு ஃபுல்லாக தரவாக டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எல்லா ஹாஸ்டல்ஸும் செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். செக் பண்ணிட்டு யார் யார் பதிவு பண்ணலையோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இது நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம், ஓனரை விசாரிச்சுட்டு இருக்கிறோங்க. நடவடிக்கை எடுப்போம் சீக்கிரமா பண்ணிடுவாங்க. என்ன சொல்றாங்க, அதுதான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுங்க. அதான் நீ இதுலயும் ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால அதை ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெளிவான தகவல் சொல்றேன். அதாவது மீனாட்சி அம்மன் சுத்தி அடிக்கடி இது மாதிரி தீ விபத்துகள் நிறைய தொடர்ந்து மூன்று மாதங்களாக உரிய நடவடிக்கை எடுப்போங்க. நம்ம எல்லாருமே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, அதனாலதான் நம்ம ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கல. இதுவும் கோர்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும். ஆமா, நம்ம இதுவரை எத்தனை பேர் இன்ஜூரி இருக்காங்க, இது உங்களுக்கு தகவல்? ரெண்டு பேர் இன்ஜூர்டா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த வாரத்துல அதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம். எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இப்ப தெரியலங்க, எனக்கு பாத்துட்டு நான் சொல்றேன்.